கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள் அத்தியாயம் 14 பக்கம் 105 தலைப்பு 12 அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய ஊழியங்கள் தொடர்கிறது. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தவான்களாகும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். யோவான் 17:18-20 வசனங்கள். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களும் ராஜ்யத்தை பிரசங்கிக்கும் தங்களது பணியினை செவ்வையாக வெற்றிகரமாக பூமியின் கடைசி பரியந்தமும் செய்து முடித்தனரா? அப்போஸ்தலர் 1:8 வசனம். வேதாகமத்தில் காண்பிக்கப்பட்டுள்ள அவர்களது உதாரணங்களிலிருந்து அவர்கள் அவ்வாறு செய்து முடித்தனர் என்று நாம் அறிய முடிகிறது. சில சமயம் பெரும் அசௌகரியம் மற்றும் துன்பத்திற்கு உட்பட்டு, ஆனால் எல்லா சமயங்களிலும் ஸ்லாக்கியத்தில் களி கூர்ந்து இயேசு எல்லாருக்காகவும் மரித்தார் என்பதையும், ஒரு நாள் உலகத்திற்கு சமாதானமும் நித்திய ஜீவனையும் கொண்டு வருவார் எனும் செய்தியையும் வெளியே கொண்டு சென்றனர். இப்பொழுது எவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களே நித்திய ஜீவனை பெறுவார்கள் என சில ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் நாம் அப்போஸ்தலர் பவுலினுடைய எழுத்துக்களின் வாயிலாக அறிந்திருப்பது யாதெனில், தேவன் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகர் ஆவார். 1 தீமோத்தேயு 4:10 வசனம். தற்பொழுது முழு உலகத்தையும் மாற்றுவது அப்போஸ்தலர்களின் அப்போஸ்தல பணியாக இருந்ததில்லை. பூமியின் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் தேவனுடைய நாமத்திற்காக ஒரு கூட்ட ஜனங்களை அழைப்பதற்காகவே அவர்கள் அனுப்பப்பட்டனர். உலகம் முழுவதையும் மாற்றுவதுதான் அப்போஸ்தலர்களின் அப்போஸ்தல பணி என்று இருந்தால் அவர்கள் தோல்வி அடைந்ததாகத்தான் நாம் சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் தோல்வியுறவில்லையே, ஏனெனில் ஒரு நாள் முழு உலக ஜனங்கள் அனைவருக்கும் ஆபிரகாமின் வாக்கு தத்தத்தை கொண்டு செல்லும் வகுப்பாரான தங்களது ஜீவன் முதற்கொண்டு அனைத்தையும் பலி செலுத்திடும் உண்மையுள்ள விசுவாசிகளாகிய சிறுமந்தையே தனக்கு வேண்டும் என்று கர்த்தர் அவர்களிடம் கூறியிருந்தார். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று இயேசுவும் அப்போஸ்தலர்களும் உலகம் முழுவதிலும் நன்கு அறியப்பட்டாலும் இன்னும் அது ஒரு சிறு மந்தையினரால் மாத்திரம்தான் உண்மையிலேயே நம்பப்படுகின்றது. இயேசு இந்த 12 அப்போஸ்தலர்களை மாத்திரமே சபைக்கு பிரத்யேகமான பிரதிநிதி பேச்சாளராக நியமித்திருந்தார். இதன் அர்த்தம் அவர் தன் பின்னடியார்களிடம் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளின் மூலமாக பேசுவார் என்பதே ஆகும். பூமியில் சத்தியம் என எதையெல்லாம் அவர்கள் முன்வைக்கிறார்களோ அப்படியே அது பரலோகத்திலும் இருக்கும் என அவர் கூறினார். ஆகையால் எந்த மனுஷருடைய இவ்வுலக ஞானத்தை விடவும் முக்கியமாக வேதாகமத்தில் அப்போஸ்தலர் சொல்லியவற்றையே நாம் மதிக்க வேண்டும். கர்வம் கொண்ட மற்றும் பெருமை மிக்க மத தலைவர்களால் அசட்டை பண்ணப்பட்ட இந்த 12 மனத்தாழ்மையுள்ள மனிதர்களால் அரசர்களை கவர்ந்தெழுக்க முடிந்தது. மேலும் உலகில் வாழ்ந்த எழுத்தாளர்களிலேயே மிகவும் மதிப்பு மிக்கவர்களாக இன்னும் அவர்கள் இருக்கிறார்கள். இது மனிதர்களான தங்களது சொந்த மேன்மையினால் அல்ல, மாறாக தேவனுடைய பரிசுத்த ஆவியின் மூலமாக மனித சரித்திரத்தில் மாபெரும் மாற்றத்தை, அதாவது இயேசுவின் அன்பையும் அவர் மனுஷர்களை ரட்சிப்பார் எனும் நம்பிக்கையையும் மனுஷருடைய இருதயத்தில் கொண்டு வர முடிந்தது. இப்போது வெவ்வேறான அப்போஸ்தலர்களை நாம் நன்றாக அறிந்தவர்களாக இயேசு
இரண்டு பேர் கொண்ட ஜோடியாக அவர்களை பிரசங்கிக்க ஏன் அனுப்பினார் என்பதை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர்களில் ஒவ்வொருவருக்கும் சில பலங்களும் பலவீனங்களும் இருந்தன. உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு தைரியமானவர், விஷயங்களை யோசித்து முடிவெடுப்பதற்கு முன்பாகவே செயல்படுபவர். மிகவும் ஜாக்கிரதையான மென்மையான மனிதராக இருந்த அப்போஸ்தலனாகிய அந்திரேயாவுடன் அவர் இணைக்கப்பட்டார். இரண்டு அபூரண மனிதர்களிடமிருந்து ஒரு ஞானமுள்ள முழு மனிதனை உண்டாக்க இயேசுவால் முடிந்தது. இப்போது அப்போஸ்தலர்களுடனான தேவனுடைய தொடர்புகள் பற்றி நாம் மேலும் அறிந்தவர்களாக தங்கள் பயணத்தில் கூடுதல் பணம் மற்றும் ஆடைகளை எடுத்துக்கொள்ள கூடாது என்று இயேசு ஏன் அவர்களிடம் சொன்னார் என்பதை நாம் பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று முழுமையாக விசுவாசிப்பதற்கு அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. அவர்களை ஏற்றுக்கொண்ட பல்வேறு வீடுகளிலிருந்து அவர்கள் கூடுதல் பணம் மற்றும் உடைகளை கேட்கக்கூடாது. அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தங்குவதற்கான இருப்பிடம், உணவு, தண்ணீர் மற்றும் தேவைப்பட்டால் உடை மற்றும் பணமும் அவர்களுக்கு கிடைக்க கர்த்தரின் பராமரிப்பினையே கூர்ந்து நோக்கி இருக்க வேண்டியிருந்தது. அப்போஸ்தலர்கள் இதை மாத்திரமே செய்தார்கள். மேலும் அவர்களுடைய அனுபவத்தின் மூலமாக தெய்வீக பராமரிப்பின் மீது முழு நம்பிக்கையை அவர்கள் அடைந்தனர். இஸ்ரேலின் 12 கோத்திரத்தாருக்கும் 12 அப்போஸ்தலர்களுக்கும் இடையே ஓர் ஒற்றுமை இருக்கின்றது. யாக்கோபின் 12 மகன்களிலிருந்து முழு இஸ்ரேல் தேசம் வந்தது. பூமியில் அவருடைய அற்புதமான நோக்கங்களுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இவர்கள். தேவனுடைய 12 அப்போஸ்தலர்களில் இருந்து ஆவிக்குரிய முழு இஸ்ரேல் தேசம் வந்தது. பரலோகத்தில் அவருடைய அற்புதமான நோக்கங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இவர்கள். ஆவிக்குரிய இஸ்ரேலருக்காக ஒரு புதிய எருசலேம் பரலோகத்தில் உள்ளது. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன என்று நாம் வெளிப்படுத்தல் 21:14 வாசிக்கிறோம். அவர்களது வனாந்தர பிரயாணத்தில் அவர்களுக்கு தேவையானது வழங்கப்பட்டதில் இஸ்ரேலின் 12 கோத்திரங்களும் 12 ஆவிக்குரிய கோத்திரத்தாருக்குமான ஒற்றுமையை காண்பிக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரேலரை போல் இல்லாமல் மாம்சத்திற்குரிய இஸ்ரேல் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலின் பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் விரும்பியதை அவர்களுக்கு கொடுக்காமல் இருந்ததற்காக தேவனுக்கு விரோதமாக தொடர்ச்சியாக முறுமுறுத்தார்கள். இந்த செய்நன்றி மறத்தலின் ஆவிதான் யூதர்களின் இருதயங்களை கடினமாக்கியது. அதனால் அவர்கள் ஆவிக்குரிய அழைப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் வாய்ப்பையும் நிராகரித்தார்கள். நியாயப்பிரமாணத்தின் சுமைகளிலிருந்து தங்களை விடுவித்தலை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்து 12 அப்போஸ்தலர்களால் அளிக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள்ளான சுதந்திரத்தை அவர்கள் தழுவி இருந்திருக்க வேண்டும். ராஜ்யத்தின் இந்த 12 அஸ்திபார கற்களின் மூலமாக அளிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டதற்காக நாம் எவ்வளவு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களது ஜீவியங்களின் வாயிலாக இயேசு ஏன் அவர்களுக்காக மிகுந்த அக்கறை காட்டினார் என்பதை நம்மால் காண முடிகிறது. அவர்கள் வாழ்க்கையானது எப்படி சாதாரணமான சில சமயங்களில் கடினமான குணங்களிலிருந்து தேவனுடைய சிறந்த கைவேலைப்பாடாக மாறியது என்பதை நம்மால் காண முடிகிறது. அவர்களின் இன்னல்களின் வாயிலாக வேத வாக்கியங்கள் நமக்கு இன்று கிடைக்க பெற்றுள்ளது என்பதை நாம் அறிகிறோம். மேலும் அது உண்மையானது என்று நாம் விசுவாசிப்போமாக. மேலும் இப்போதும் நமது கர்த்தரின் 2 பிரசன்னம் துவங்கி இந்த 12 அப்போஸ்தலர்களும் பரலோகத்தில் கர்த்தராகிய இயேசுவின் அருகாமையில் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறார்கள். சீமோன் பேதுரு, அந்திரேயா, யோவானின் சகோதரனாகிய யாக்கோப்பு, யோவான்,
பிலிப்பு, பர்தலமேயு எனப்பட்ட நாத்தானியேல், தோமா, மத்தேயு, சின்ன யாக்கோப்பு, யூதா, ததேயு, கானானியனாகிய சீமோன் மற்றும் பவுல். இப்போது தேவனுடைய இந்த அற்புதமான மனிதர்கள் என்றென்றும் ஜீவிக்கிற மகிமையடைந்த அழியாமைக்குரிய ஆவியின் ஜீவிகளாக இருக்கின்றார்கள். வேதாகமத்தை வாசித்து அவர்களது வார்த்தைகளை கவனிக்கையில் இப்போதும் அவர்கள் மீது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அன்பு மற்றும் மதிப்பு நமக்கு வருகிறது. இன்றும் என்றென்றும் இருக்க போகும் ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள் இவர்களே. சபைக்கான ஸ்திரமான அஸ்திபார கற்களாக இருப்பவர்களும் இவர்களே. மேலும் அவர்களது அப்போஸ்தல பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது.